வணக்கம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வளமை போலவே நான் ரஜினி நாதன் உங்களுடன் இணைந்திருக்கின்றேன். என்னுடன் சேர்ந்து இன்றைய நிகழ்ச்சியில் வேத ஆராய்ச்சியாளர் பாஸ்டர் எம்எஸ் வசந்தகுமார் வருகை தந்திருக்கின்றார். இன்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்து, நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தால் இதை பற்றி கடந்த வாரம் இல்லை, ஒரு 2-3 வாரமாகவே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கின்ற ஈஸ்டர் தினம். இன்றைய ஈஸ்டர் தினத்தில் இந்த ஈஸ்டர் என்றால் என்ன, இது ஏன் நாங்கள் கொண்டாடுகிறோம், இதற்கும் பைபிளுக்கும் என்ன சம்பந்தம் என்று பல பல விஷயங்களை நாங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு அறியப் போகின்றோம். முதல்ல பாஸ்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் பாஸ்டர். வணக்கம். ஈஸ்டர் வாழ்த்துக்கள் சொல்லாமா? என்னுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்களை உங்களுக்கும் நேயர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பாஸ்டர், இந்த ஈஸ்டர் என்ற வார்த்தை வந்து முதல்ல எங்கிருந்து வந்தது? ஈஸ்டர்னா என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? அநேக கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் என்கின்ற வார்த்தை வேதாகமத்திலிருந்து வந்ததாக நினைக்கின்றார்கள். ஆனால் அது வேதாகமத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை அல்ல. ஒரு ரோம பெண் தெய்வத்தினுடைய பெயர்தான் ஈஸ்டர் பண்டிகையோடு சம்பந்தப்பட்டதாக வந்திருக்கின்றது. காரணம் என்னவென்றால், ஆரம்பத்தில் இந்த பண்டிகையை கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் போது ஒரு புற மத தெய்வத்தினுடைய பண்டிகையை அவர்கள் கிறிஸ்தவமயப்படுத்தி அதை ஈஸ்டராக, அதாவது இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த பண்டிகையாக அவர்கள் ஆசரித்தார்கள். இப்போ கிறிஸ்மஸ் எப்படி நீங்க சொன்னீங்களோ அந்த மாதிரி தான் ஈஸ்டருமா? ஓ, கிறிஸ்மஸ் பண்டிகை சூரிய தெய்வத்தினுடைய பிறந்த நாளை ரோமர்கள் கொண்டாடிய தினத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய பிறந்த தினத்தை கொண்டாடினார்கள். அதே விதமாகத்தான் ஈஸ்டர் பண்டிகையும் கூட ரோம மக்கள் மத்தியில் இருந்த ஒரு மத தெய்வத்தினுடைய ஒரு பண்டிகையை தான் அவர்கள் ஈஸ்டர் பண்டிகையாக மாற்றியிருக்கிறார். அப்படின்றால் ஈஸ்டருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? ஈஸ்டர் என்ற பெயருக்கும் இயேசுவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஆனால் அந்த நாளில் கிறிஸ்தவர்கள் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை, அதாவது அவர் மரணத்திலிருந்து உயிர்த்தெழுதலை அவர்கள் நினைவு கூர்ந்து அதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகின்றார்கள். இதற்கு முன்பதாக 40 நாட்கள் சில பேர் விரதம் இருப்பார்கள், லென்ட் காலம் என்று சொல்லப்படுகின்ற காலம். இந்த காலம் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது? இந்த காலமும் கூட அந்த பெண் தெய்வத்தினுடைய பண்டிகையோடு இல்லைனால் அந்த தெய்வ நம்பிக்கையோடு வழிபாட்டோடு சம்பந்தப்பட்ட காரியத்திலிருந்து தான் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். நாம் ஒரு காரியத்தை மனதில் வைத்திருக்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் கான்ஸ்டன்டைன் என்கின்ற ரோம சக்கரவர்த்தி கிறிஸ்தவனாக மாறியதற்கு பிறகு முழு ரோம சாம்ராஜ்யமும் கிறிஸ்தவமாகியது. அது அரச கட்டளையை அடிப்படையாக கொண்டு. எனவே அந்த காலத்தில் இருந்த சபை தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரோம மதத்தை இல்லையென்றால் ரோம மார்க்கத்து பழக்க வழக்கங்களை, பண்டிகைகளை, நிறைய பழக்க வழக்கங்களை அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கிறிஸ்தவமயப்படுத்தினார்கள். இதனுடைய நோக்கம் ரோம மதத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை ராஜ்யத்திலிருந்து இல்லாமலாக்கி சகலவற்றையும் கிறிஸ்தவமாக்குவதற்காக அவர்கள் மேற்கொண்ட ஒரு முயற்சியின் விளைவுதான் இந்த பண்டிகைகள். எனவே அந்த குறிப்பிட்ட காலத்தில் அந்த மக்கள் நினைவு கூர்ந்த இல்லையினால் கொண்டாடிய ஒரு பண்டிகையை ஈஸ்டர் பண்டிகையாக அவர்கள் மாற்றியிருக்கின்றார்கள். கான்ஸ்டன்டைன் மன்னர் ஆழ்ந்த காலமும் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலமும் அதற்கு என்ன இடைவெளி எவ்வளவு இருந்தது? கான்ஸ்டன்டைன் 4-ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன், இயேசு கிறிஸ்து 1-ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். எனவே நிறைய வித்தியாசங்கள் அந்த 4 நூற்றாண்டுகளிலும் ஏற்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அப்படின்றால் முதல் 3 நூற்றாண்டுகளிலும் ஈஸ்டர் கொண்டாடப்படவில்லை. ஆரம்ப காலங்களில் இதை ஒரு பண்டிகையாக அவர்கள் கொண்டாடவில்லை. இப்போ நீங்கள் வேதத்தையும் சரித்திரத்தையும் பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்தவர்கள் ஆரம்பத்தில் நினைவு கூர்ந்த ஒரு காரியம் இயேசுவினுடைய சிலுவை மரணம். என்றால் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக தான் தங்களுடைய பாவங்களிலிருந்து மன்னிப்பு இருக்கின்றது என்கின்ற அந்த நம்பிக்கையில் அவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது இயேசுவினுடைய மரணத்திற்கு. இதற்கு ஒரு காரணம், இயேசு கிறிஸ்து தம்மை பின்பற்றுகிறவர்கள் தம்மை நினைவு கூறும் போதெல்லாம் திருவிருந்தில் பங்கு பெறும்படி கட்டளை கொடுத்திருந்தார். இந்த கொம்யூனியன் சர்வீஸ், இந்த திருவிருந்து இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. நிமித்தமாக ஆரம்பத்தில் இயேசுவினுடைய மரணத்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள்.
கிட்டத்தட்ட அதை ஒரு பண்டிகையாக கூட அவர்கள் ஆசரித்தார்கள் என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் அந்த திருவிருந்து சபைகளில் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அதனோடு சேர்த்து அகாப்பே என்று சொல்லப்படுகின்ற ஒரு அன்பின் விருந்தும் அந்த காலத்தில் இருந்தது. எனவே அது ஒரு உண்மையிலேயே ஒரு வைபவமாக அது அடிக்கடி செய்வார்களா வருடத்துக்கு ஒரு அவர்கள் அடிக்கடி செய்கின்ற ஒரு காரியம். ஆனால் அதற்கு பிறகு இப்ப முதல் 3 நூற்றாண்டுகளும் கிறிஸ்தவம் ரோம அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல்களுக்கு இல்லை என்றால் சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்த காலம். எனவே இந்த கான்ஸ்டன்டைன் 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவனாக மாறியதற்கு பிறகுதான் இப்ப இன்றைக்கு சபையில் இருக்கின்ற விதமான பண்டிகைகள் இப்ப சர்ச் கேலண்டர் இவைகள் எல்லாம் உருவாகியது அதற்கு பிறகுதான். இவையெல்லாம் பிற்காலத்தில் கிறிஸ்தவத்திற்குள் வந்த காரியங்களாகத்தான் காணப்படுகின்றன. இப்பொழுது இன்று ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் எப்போ வருது எப்போ வருதுன்னு நாட்காட்டி இல்லை இல்லாவிட்டால் கூகுளில் தேடி பார்த்தா தான் எங்களுக்கே தெரிகிறது. இன்றைய தினத்தில் அந்த ஈஸ்டர் இன்றுதான் வரும் என்பதை எப்படி கணக்கு போடுறார்கள்? அது அந்த பெண் தெய்வத்தினுடைய அந்த பண்டிகையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அது அப்பொழுது இப்பொழுதும் அதே விதமாகத்தான் கணிப்பீடு செய்கிறார்கள். இதனால் தான் ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகின்ற விதமாக ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் பண்டிகை ஒரே நாளில் வருவதில்லை. எனவே ஒவ்வொரு வருஷத்தின் ஆரம்பத்தில் தான் நமக்கு தெரியும் இந்த வருஷம் எப்போது ஈஸ்டர் வருகிறது எப்போது பெரிய வள்ளி வருகின்றது என்றெல்லாம் மற்ற சபைகளும் அதை பின்பற்றி வருகின்றார்கள். இப்பொழுது இந்த வருடம் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி வந்து ஒரு அறிக்கையிட்டிருக்கிறார். அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு ஒரு நாள் மாறி இருக்காமல் நீங்கள் சொன்னது போல டிசம்பர் 25 போலவே நாங்கள் ஈஸ்டருக்கும் ஒரே தினத்தை நாங்கள் நிர்ணயிக்க முடியாதா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார். அவருடைய வேண்டுகோள் நிராகரிக்கப்பட்டதாக நான் சமீபத்தில் கேட்டிருந்தேன். இது நீண்ட காலமாக பாரம்பரியமாக ஆரம்ப காலத்திலிருந்தே ஈஸ்டர் பண்டிகையை இன்ன விதமாகத்தான் அவர்கள் நியமிக்க வேண்டும் என்று தீர்மானித்திருந்ததன் நிமித்தமாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையில் கத்தோலிக்க சபை இல்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்பொழுது ஈஸ்டர் காலம் அது எப்படி வந்திருந்தாலும் இன்று வந்து ஈஸ்டர் என்று சொன்னாலே அது கிறிஸ்துவத்தோடு சம்பந்தப்பட்டு தான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பண்டிகையாக இருக்கிறது. ஈஸ்டருக்கு முன்பதாக இருக்கின்ற இந்த லென்த் காலம் வந்து எப்படி அனுஷ்டிக்கப்படுகிறது, அதில் என்னென்ன செய்கிறார்கள், ஏன் அப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியுமா? அந்த லெந்த காலத்தில் அவர்கள் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தையும் பாடுகளையும் விசேஷித்த விதமாக நினைவு கூறுவது மாத்திரமல்ல தங்களையும் கொஞ்சம் ஒடுக்கி சரீரப்பிரகாரமாக ஒடுக்கி அர்ப்பணித்து வாழ்கின்ற காலம். இதனால்தான் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மதுபானம் அருந்துபவர்கள் மது அருந்தாமலும் மச்சம் சாப்பிடுகிறவர்கள் இறைச்சி சாப்பிடுகிறவர்கள் இறைச்சி சாப்பிடாமலும் தங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி அதாவது சரீரத்தினுடைய ஆசைகளை கொஞ்சம் ஆசைகளை அவர்கள் ஒடுக்கி அதை பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது இப்பொழுது குடிப்பது பாவம், அது செய்யக்கூடாது, இது புனிதமான நாட்களில் இதை செய்யக்கூடாது என்றால் மற்ற நாட்களிலும் அதை செய்யக்கூடாது. என்னால் கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் பரிசுத்தம் என்பது ஒரு நாளுக்கு இல்லை என்றால் ஒரு சில நாட்களுக்கு மட்டும் வரையறை செய்யப்படுகின்ற ஒரு காரியம் அல்ல. நாங்கள் வருஷம் 365 நாளும் நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. தேவன் சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் சகல நடக்கைகளிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள் என்று. அப்படி என்றால் வேதத்தில் எங்கேயாவது எழுதியிருக்கிறதா இந்த 40 நாட்களும் நீங்கள் மச்சம் சாப்பிடாமலும் மதுபானம் அருந்தாமலும் இருக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு வரையறை கோட்பாடு ஏதாவது இருக்கிறதா? அதில் அந்த விதமான கோட்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சில பக்தர்கள் உபவாசம் இருந்த காலங்களில் தாங்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக உபவாசித்து ஜெபிக்கின்ற காலங்களில் அவர்கள் உணவை துறந்து சரீரத்திற்கு வளமையாக கொடுக்கின்ற சுகங்களை துறந்து அவர்கள் அதை கொஞ்சம் கடுமையாக தங்களுடைய சரீரத்தை வாட்டி செய்திருக்கிறது. பலன் என்று சொல்வதை விட அது மனிதர்களினுடைய சிந்தையில் ஊறிய ஒரு காரியம். எல்லா மதங்களிலும் அந்த விதமாக சரீரத்தை ஒடுக்கி அர்ப்பணித்து செய்கிற காரியம் இருக்கின்றது. மனிதர்கள் நினைக்கின்றார்கள் இந்த விதமாக நாங்கள் செயல்படும் போது நாங்கள் பரிசுத்தமாக இருக்கின்றோம், தேவனும் தங்கள் மீது அதிக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கை மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. அதில் உண்மை இருப்பதாக வேதத்தை வைத்து பார்க்கும் போது தெரியாது. அது உண்மை என்று சொல்ல முடியாது. சரீரத்தை ஒடுக்கினால் தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் என்றல்ல. ஆனால்
தேவன் பாவமாக கருதுகின்ற காரியங்களை நாம் எப்போதுமே செய்யாமல் இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். 40 நாட்களுக்கு மட்டும் இல்ல மட்டும் என்றுதான் சொல்ல முடியாது. சரி, அப்போ 40 நாட்களுக்கு இந்த மாதிரி சரீர ரீதியாக ஒடுக்கி எல்லாம் வாழ்வார்கள். அதை விட்டுட்டு அவர்களுடைய ஜப வாழ்க்கை இல்லாவிட்டால் இறை வாழ்க்கையில் அவர்கள் வந்து ஏதாவது வித்தியாசங்கள் செய்ய வேண்டும் என்று போதனைகள் ஏதாவது இருக்கிறதா? இப்போ இந்த 40 நாட்களை விசேஷமாக லெந்து நாட்களாக பார்க்கிறவர்கள் வந்து பாரம்பரிய சபைகளை சேர்ந்தவர்கள் தான். இப்பொழுது இந்த சுயாதீன சபைகள், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய சபைகளில் இந்த விதமான காரியங்களை நாம் பார்ப்பதில்லை. இந்த அந்த நாட்களில் வருகின்ற இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆஷ் வென்ஸ்டே வருகிறது, குட் ஃப்ரைடே வருகிறது, மாண்டி தேர்ஸ்டே வருகிறது. இந்த நாட்கள் எல்லாம் ஏன் அனுஷ்டிக்கிறார்கள் என்று நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. பார்த்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு இது பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சி. இன்றைய பைபிள் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் தெரிந்தது ஈஸ்டர் தினம் அப்படின்னா நாங்கள் நிச்சயமாக ஈஸ்டரை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஈஸ்டரில் இருக்கிற லெண்ட் நாட்களை பற்றி நாங்கள் விளம்பர இடைவெளிக்கு முன்பதாக பார்த்துருந்தோம். இப்பொழுது தொடர்ந்து நாங்கள் ஆஷ் வென்ஸ்டே, மாண்டி தேர்ஸ்டே, குட் ஃப்ரைடே போன்று நிறைய நாட்கள் இருக்கின்றன. பாஸ்டர் எம்எஸ் வசந்தகுமார் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அவர்கிட்ட இதற்கெல்லாம் என்னென்ன அர்த்தங்கள் என்று கேட்டு பார்ப்போம். பாச சொல்லுங்க, ஏன் இதெல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள், எங்கிருந்து வந்தது இதுவும்? இந்த மாதிரி ஈஸ்டர் என்று சொல்லுகின்ற அந்த ரோம பெண் தெய்வத்திலிருந்து வந்ததா இல்லை எப்படி வந்தது? இந்த பாரம்பரியங்கள் எல்லாமே அந்த பெண் தெய்வத்தினுடைய வழிபாட்டிலிருந்து வந்த காரியங்கள் தான். எனவே அதைத்தான் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து சில மாற்றங்களை செய்து அவர்கள் ஆசரித்து வருகின்றார்கள். ஆஷ் வென்ஸ்டே தான் முதலாவதாக இந்த லெந்த் காலத்தில் வரும் இல்லையா? அந்த நாளிலிருந்து தான் அந்த 40 நாட்களை அவர்கள் கணிப்பிட தொடங்குகின்றார்கள். அன்று நாள்ல என்ன செய்வார்கள் கிறிஸ்தவர்கள்? இது குறிப்பாக பாரம்பரிய சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் தான். உங்களுக்கு தெரிந்திருக்கும் நினைக்கிறேன், இப்பொழுது ஈஸ்டர் நாளில் அந்த பனை ஓலைகளில் செய்யப்பட்ட, இல்லை என்றால் குருத்தோலைகளில் செய்யப்பட்ட சிலுவையை கொடுப்பார்கள். எனவே அதை வீடுகளில் வைத்திருப்பார்கள். இந்த ஆஷ் வென்ஸ்டே, அதாவது சாம்பட் புதன்கிழமை, முதல் வருஷம் கொடுத்த அந்த சிலுவையை ஆலயத்திற்கு கொண்டு வந்து அதை குருவானவரிடம் கொடுக்க, அதை அவர் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலில் ஒவ்வொரு பக்தர்களுடைய நெற்றியிலும் சிலுவை அடையாளத்தை போடுகின்ற ஒரு வழக்கம். அதாவது அந்த பாடுகளை, சிலுவை பாடுகளை தாங்கள் நினைவு கூறுவதற்காக செய்கின்ற ஒரு காரியம் மாத்திரமல்ல, அந்த பாடுகளில் தாங்கள் பங்கு பெறுகின்றோம் என்கின்ற ஒரு உணர்வும் கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலான மற்ற சபைகளை சேர்ந்தவர்கள் இந்த விதமான காரியங்களை செய்வதில்லை. அப்போ இப்பொழுது இருக்கின்ற நவீன என்று சொல்லப்படுகின்ற சபைகள் எல்லாம் அந்த சபைகளில் இந்த விதமான காரியங்கள் செய்வதில்லை. மாண்டி தேர்ஸ்டே கூட இல்ல, சில சபைகளில் தான் அந்த மாண்டி தேர்ஸ்டே செய்கிறார்கள். இயேசுவினுடைய சிலுவை மரணம் பெரிய வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. அதற்கு முதல் நாள் வைக்கின்ற ஆராதனையில் திருவிருந்து கொடுக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கின்றது. வழமையாக பாரம்பரிய சபைகளில் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று, அதாவது இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகிற அன்று திருவிருந்து கொடுப்பதில்லை. ஆனால் இயேசுவினுடைய அந்த பாடு மரணங்களை நீங்கள் வேதத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதில் முதலாவதாக வருகின்ற காரியம் இந்த திருவிருந்து. எனவே திருவிருந்தை கொடுப்பதற்காக அவர்கள் நியமித்த ஒரு நாளாகத்தான் இந்த மாண்டி தேர்ஸ்டே ஆரம்ப காலத்தில் இருந்தது. அப்புறம் பெரிய வெள்ளி அன்று என்ன? பெரிய வெள்ளிக்கிழமை அன்றுதான் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தை நினைவு கூறுகின்ற ஒரு ஆராதனை. வழமையாக இது எல்லா சபைகளிலும் நடைபெறுகின்ற ஒரு ஆராதனையாக இருக்கின்றது. அது வெள்ளிக்கிழமை ஞாயிற்று மூன்றாவது நாள் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பண்டிகையை ஆசரிக்கின்றோம். அப்படி என்றால் இது எப்படியாக வேறு ஒரு மதத்திலிருந்து, வேற ஒரு வழிபாட்டிலிருந்து வந்தது என்று இருந்தாலும் முழுக்க முழுக்க ஒரு கிறிஸ்துவர்களால் கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து அனுஷ்டிக்கின்ற ஒரு பண்டிகையாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னவென்றால், ரோம சாம்ராஜ்யத்தில் இந்த ரோம மார்க்கங்கள் எல்லாம் முழுமையாக இல்லாமலாக்கப்பட்டு விட்டது கான்ஸ்டன்டைனுக்கு பிறகு. எனவே அதற்கு பிறகு இதை கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்தவ ரீதியாக செய்து வந்தார்கள். இதனால் தான் இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொல்லும் போது பெரும்பாலான கிறிஸ்தவர்களுக்கு கூட அந்த ஈஸ்டர் என்கின்ற பெயர், இஸ்தார் என்கின்ற ஒரு பெண் தெய்வத்தினுடைய பெயர் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. இப்போ வேதாகமத்தில் இருக்கிறது, நீங்கள் மற்ற தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் உச்சரிக்க கூடாது, விக்கிரகங்களை எல்லாம் ஆராதிக்க கூடாது என்று நிறைய இருக்கிறது. நீங்க
நீங்கள் சொன்ன இந்த எஸ்தர் என்பவர் வந்து ஒரு பெண் தெய்வ வடிவம் அமைத்து ஒரு எஸ்தா என்ற பெண் தெய்வத்தை வந்து அந்த பேரை கிறிஸ்தவர்கள் உச்சரிக்கும் பொழுது தேவன் வந்து கோபிக்க மாட்டார். இப்போ கிறிஸ்தவர்கள் அந்த பெண் தெய்வத்தினுடைய பெயரை உச்சரித்தாலும் அந்த பெண் தெய்வத்தை நினைத்தோ இல்லை என்றால் அந்த தெய்வத்தை வழிபடுகிறதாக நினைத்தோ அந்த பெயரை உச்சரிப்பதில்லை. இப்போ வேதத்தில் வேறு தெய்வங்களினுடைய பெயர்களை உச்சரிக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த கட்டளை மூலமொழியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, அந்த தெய்வத்தை தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி தொழுது கொள்ளக்கூடாது என்கின்ற அர்த்தத்தில் தான் இருக்கின்றதே தவிர மற்ற நேரங்களில் இந்த ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை குறிப்பிட்டு சொல்வதற்கு அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்வதை வேதாகமம் தடை செய்யவில்லை. சரி, இவ்வளவு விஷயத்தில் ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதாகமத்தில் கூட பாகால், அஸ்தரோத் என்கின்ற தெய்வங்களினுடைய கானானிய மத தெய்வங்களினுடைய பெயர்கள் எல்லாம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க சொல்லக்கூடாது, இல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் அந்த தெய்வங்களை நாங்கள் வழிபடக்கூடாது, அந்த உச்சரிக்க கூடாது என்று அதை தமிழில் மொழிபெயர்த்து விட்டார்கள். அதனுடைய அர்த்தம் வந்து மூலமொழியில் அப்படி அல்ல, அந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது என்கின்ற அர்த்தத்தில் தான் இருக்கிறது. சரி, இவ்வளவும் இருக்க இந்த நடுவில் இந்த முட்டை, இந்த ஈஸ்டர் பனி, அதெல்லாம் எங்கிருந்து வந்தது? இப்போ இந்த இஸ்தார் என்கின்ற பெண் தெய்வம் ஃபர்டிலிட்டி காட், அதாவது நிலத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் மனிதர்களுக்கும் மனிதர்களினுடைய இனப்பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கின்ற தெய்வம். இப்போ முட்டை இனப்பெருக்கத்திற்கான ஒரு அடையாளம். சரி, ஆமாம். முயல் இருக்கின்ற அதிகமாக குட்டிகள் போடுகின்ற மிருக ஜீவன்களில் ஒன்று முயல், மற்றது பன்றி, எலி. எலி இந்த இவற்றில் ஒரு தெய்வத்தோடு ஒப்பிடக்கூடிய அளவுக்கு பன்றியையும் எலியையும் கொண்டு வந்து வைப்பதை விட முயல் அந்த கால மக்களுக்கு சிறப்பானதாக இருந்ததென்றால் முயலை அந்த தெய்வத்தினுடைய அடையாளமாக்கினார்கள். இப்போ இதனால் தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்கள் ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் போது இந்த முயலையும் முட்டையையும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் எதற்காக கொண்டு வருகிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரியாது. இது வந்து ஒரு இனப்பெருக்கத்திற்கான, அதனுடைய ஆசீர்வாதத்திற்கான அடையாளம். சரி, அப்ப இதுல வந்து தேவன் கோபித்துக் கொள்ள மாட்டாரா? தேவன் கோபிக்கின்றாரா இல்லையா என்கின்றது ஒரு புறம் இருக்க, பாரம்பரியமாக இதை நாங்கள் செய்து வருகிறோம். ஆனாலும் கூட இந்த ஐரோப்பிய நாடுகளில் தான் இந்த காரியங்கள் அதிகமாக செய்யப்படுகின்றன. ஆசிய நாடுகளில் இப்போது செய்தாலும் கூட இப்போ ஈஸ்டருக்கு முயலையும் முட்டையையும் முக்கியத்துவப்படுத்துகிற தன்மை இந்த ஐரோப்பிய நாடுகளில் தான் அதிகமாக. நீங்கள் குழந்தையா இருக்கும் போது, சிறு வயதில் இருக்கும் பொழுது அந்த மாதிரி எல்லாம் இல்லை? நான் சிறுவனாக இருந்த போது கேள்விப்பட்டது கூட இல்லை. ஈஸ்டர் என்றது தெரியாது. ஈஸ்டர் தெரியும், ஆனால் இந்த முயல் முட்டையெல்லாம் கேள்விப்பட்டதில்லை. அப்போ அது இந்த நாட்டில் தான். சரி, ஆனா இது செய்யறது சரியா தவறா? என்னை பொறுத்த வரைக்கும் சரியா தவறா என்று சொல்கிறதை விட இது தேவையா என்பதுதான் அடுத்த கேள்வி. எதற்காக நாம் இதை செய்கிறோம்? நிறைய காரியங்கள் பாரம்பரியமாக அர்த்தம் இல்லாமல் கிறிஸ்தவர்களாகிய நாம் செய்து வருகிறோம். ஏதோ முன்னோர்கள் செய்தார்கள், நாமும் செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் செய்யப்பட்டு வருகின்ற காரியங்கள். எனவே நான் மக்களிடத்தில் கேட்கின்ற ஒரு காரியம், இவைகள் உண்மையிலேயே தேவையான காரியங்களா? இது போய் நீங்கள் சின்ன பிள்ளைகள் என்று பார்த்து கொண்டிருக்கும் சிறுவர்களிடம் கேட்டார்கள் என்றால் அடுத்த முறை உங்கள் பக்கமும் வரமாட்டார்கள், சபைக்கும் வரமாட்டார்கள். அது எப்படி நீங்கள் ஈஸ்டரையே கேன்சல் பண்ண பார்க்குறீங்களா? அவர்களை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர் என்பது முயலுக்கும் முட்டைக்கும் வரையறை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் ஈஸ்டர் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகின்ற ஒரு பண்டிகையாக இருக்கின்றது. சரி, இப்போ பார்க்க போனால் கிறிஸ்மஸ் ஆகட்டும், ஈஸ்டர் ஆகட்டும், எல்லாமே வேற வேற மதங்களும் சம்பிரதாயங்கள் இருந்து வந்தாலும் அது எப்படியோ கிறிஸ்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது காலப்போக்கில். இந்த மிஞ்சி இருக்கிறது இந்த முட்டையும் இந்த ஈஸ்டர் பனியும் தான். இதற்கு ஏதாவது ஒரு கிறிஸ்துவ விளக்கணம் நீங்க கொடுத்தீங்க என்றால் அதையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லியும் கொடுத்து அது அப்படியே பின்பற்றி வருவார்களே. இதற்கு என்ன விதமான விளக்கங்கள் கொடுப்பது? இப்ப முட்டையை குறித்து ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவ சபை ஒரு விளக்கம் கொடுத்தது, அதாவது அதை கிறிஸ்தவ மயப்படுத்துவதற்காக. இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது வாரத்தின் முதல் நாள் வேதம் சொல்கிறது மகதலேனா மரியாள் என்கின்ற பெண் இயேசுவை சந்திக்க சென்றாள் என்று. இப்போ சபை ஒரு புராண கதையாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். மகதலேனா மரியாள் இயேசுவை சந்திக்க சென்ற போது முட்டைகள், ஒரு கூடை நிறைய முட்டைகளை எடுத்து சென்றாள். அப்ப இயேசுவை சந்தித்த போது அதில் ஒரு முட்டை சிவப்பு கலராக மாற்றமடைந்ததா?
இது ஒரு புராண கதை. முட்டையை முட்டை எதற்காக ஈஸ்டருக்குள் இருக்கின்றது என்பதை நியாயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. சரி, எனவே அது சிவப்பு நிறமாக மாறியதன் நிமித்தமாக அது இயேசுவினுடைய இரத்தத்தை குறிக்கின்றது என்று அர்த்தம் கொடுத்தார்கள். பிறகு அந்த முட்டையினுடைய கோது உடைத்து குஞ்சு வெளியே வருகிறதை அவர்கள் ஒரு ஜீவன் வருவதற்கு அடையாளமாக காண்பித்து, இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்தார். எனவே இந்த முட்டை வந்து கல்லறையை குறிக்கின்றது. எனவே அந்த முட்டை உடைத்து அதிலிருந்து ஒரு ஜீவன் வருவது போல இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து வெளியே வந்தார் என்று ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் வேதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு அர்த்தம் இதுவல்ல. சரி, இந்த பனி, இந்த ஈஸ்டர் முயல், முயலும் இதே விதமாகத்தான். ஆனால் முயலை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குறிப்பாக அந்த இனப்பெருக்கத்திற்கு ஆதாரமாக உள்ள ஒரு காரியம், அதிக அளவு குட்டிகளை போட்டு ஜீவனை கொடுக்கின்ற ஒன்றை காண்பிக்கின்றதாக இருக்கின்றது. சரி, இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி என்னென்றால், கிறிஸ்மஸும் முதல்ல கிறிஸ்துவர்களால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, ஈஸ்டரும் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இல்லை. இது ரெண்டு தான் கிறிஸ்துவ பண்டிகைகளாக பெரிதாக கொண்டாடப்படுகின்ற விஷயங்களாக இருக்கிறது. இது எப்பயோ அமைத்து யாரோ, இப்போ சரி, மன்னர் தான் அமைத்தார், மன்னர் அமைத்து நாங்கள் எல்லாரும் பின்பற்றி வருகிறோம். இவற்றையெல்லாம் பின்பற்ற தயாராக இருக்கின்ற கிறிஸ்துவர்கள் தமிழர் பண்டிகைகளை மட்டும் ஏன் இன்னும் ஆணித்தரமாக இல்லை, நான் அதை பின்பற்ற மாட்டேன், பொங்கலுக்கு நான் ஒரு வாழ்த்து சொல்ல மாட்டேன், ஏதோ வருகிறது ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு வரும் பொழுது அவர்கள் புத்தாண்டான்ற ஒரு மாதிரியாக பார்ப்பார்களோ, நீங்கள் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுறீங்களா, ஐ எம் சாரி நான் கிறிஸ்டின், நான் கொண்டாட மாட்டேன்ற ஒரு பாவங்களை எல்லாம் ஏன் செய்கிறார்கள்? இல்லை, இப்போ கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஈஸ்டர் கிறிஸ்மஸ் எல்லாம் புற மதங்களிலிருந்து வந்தது என்பது தெரியாது, அதை குறித்த எந்த விதமான அறிவும் இல்லை. அது ஏதோ கிறிஸ்தவர்கள் பாரம்பரியமாக செய்ததன் நிமித்தமாக அது தங்களுடையது, கிறிஸ்தவ மதத்திற்குரியது என்று நினைக்கின்றார்கள். ஆனால் தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கின்ற காரியங்களை கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தோடு தொடர்பு படுத்துகிறதன் நிமித்தமாக அவற்றை நாங்கள் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். எனவே இது கலாச்சாரத்தை கிறிஸ்தவர்கள் எவ்விதமாக பார்க்கின்றார்கள் என்பதோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படி என்றால் வருகின்ற தமிழ் புத்தாண்டை கிறிஸ்தவர்கள் கொண்டாடலாமா, கொண்டாட முடியாதா? அதை ஒரு புது வருஷமாக நாம் கொண்டாடுவதில் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தவறும் இல்லை. இப்போ நாம் கொண்டாடுகிறோம் ஜனவரி மாதம் முதலாம் தேதி, இது எங்கிருந்து வந்தது? வேதாகமத்திலிருந்து வந்ததா? இல்லை, அது கிறிஸ்தவ புது வருடம் அல்ல, மேலைத்தேய கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட காரியம். எனவே சில காரியங்கள் நம்மையும் அறியாமல் கலாச்சாரத்திலிருந்து நாம் எடுத்த காரியங்களை கிறிஸ்தவ காரியங்கள் என்று பின்பற்றுகிறோம். சில காரியங்கள் இல்லை, அது கிறிஸ்தவம் அல்ல, நாம் பின்பற்றக்கூடாது என்கின்ற நிலையில் இருக்கின்றோம். முக்கியம் என்னவென்று சொன்னால், கிறிஸ்தவம் தனி ஒரு கலாச்சாரத்துக்கு மட்டும் உரிய ஒரு மார்க்கம் அல்ல. ஏனென்றால் முழு உலகத்திலும் எல்லா விதமான கலாச்சாரங்களிலும் இருக்கின்றவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் கிறிஸ்தவம் தனித்துவமானதாக சிறப்பானதாக இருக்கின்றது. சில பிரதேசங்களில் அந்த கலாச்சாரத்தினுடைய வெளிப்பாடாக கிறிஸ்தவத்தினுடைய வழிபாடுகள், ஆராதனை முறைகள் மற்றும் சம்பிரதாயங்கள், பண்டிகைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது கலாச்சாரத்திலிருந்து நாம் எதை எடுக்கலாம், எதை எடுக்கக்கூடாது என்பதை குறித்த சிந்தனை கிறிஸ்தவர்களுடைய உள்ளத்தில் வளருவதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் நீண்ட காலம் எடுக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். மிக்க நன்றி பாஸ்டர். ஈஸ்டரை பற்றி நிறைய விஷயங்களை எங்களுக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறார் பாஸ்டர். நீங்கள் வந்து ஈஸ்டர் எப்படி கொண்டாடுறீங்களென்று தெரியவில்லை, ஆனால் நிச்சயமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாடுங்கள் என்று உங்களையும் வாழ்த்தி கொண்டு மீண்டும் இன்னமோரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Say it to me.